channel. Now, yappa basics of baking series lor video portalme. Yenaku romba frequenta varor question enna apdina OTG pathi sollunga apdingaradha. So na indha video la OTG na enna apdingaradhilirundhu OTG ku microwave ku enna difference endha mari OTG la choose pannungra varaikkum ellathiyume indha video la na solla poren. Neenga or beginner ah irundhinga apdina kandippa indha video miss pannama paarenga. Indha video ungalku dhaan. So vaanga indha video ku povalam. OTG stands for oven toaster grill. So இந்த மாதிரி இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸையுமே இதல நம்ம செய்ய முடியும். இது வந்து நம்ம பழைய காலத்து இந்த ட்ரெடிஷனல் ஓவன்ஸ் இருக்குல்ல அந்த ஓவனோட மினியேச்சர் வெர்ஷன் அப்படினு கூட சொல்லலாம். ஆனா என்ன அப்படினா அது வந்து இந்த விறகு அந்த மாதிரி ஏதாவது ஹீட் சோர்ஸா இருந்திருக்கும். இதுக்கு வந்து நம்மளோட ஹீட்டிங் காயில்ஸ் இந்த எலக்ட்ரிக் காயில்ஸ் தான் வந்து இதோட ஹீட்டிங் சோர்ஸ். OTG க்கு மைக்ரோவேவ் க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இதோட மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா அதோட ஹீட்டிங் சோர்ஸ் தான். ना मुन्नाडिये सोन्ना माधरी OTG वंदे इलेक्ट्रिक कॉइल्स दा अदर हीटिंग सोर्स इदे माइक्रोवेव का इलेक्ट्रोमैग्नेटिक रेडिएशंस इन्नो दे ना लेमैन टर्म्स सोलनु अप्पडीना फुड रीहीट पन्रदुकाग यूज़ पन्रदु माइक्रोवेव वेरस OTG ला वंदे नम्म केक्स मफिन्स इन्न माधरी एल्लातियुमे बेक पन्रदुक नॉर्मल बेकिंग द ग्रिलिंग इन्न माधरी विषयम एल्ला पन्रदुकाग OTG यूज़ पन्रोम OTG ला रीहीट पन्न मुडियादु माइक्रोवेव ला बेक पन्न मुडियादु अप्पडी नरैया पेर सोल्लिट्टु इरुक्कांग विच इज़ नॉट ट्रू இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க 25 நிமிஷம் பேக் பண்ண வேண்டிய கேக்க மைக்ரோவேவ்ல வச்சீங்க அப்படினா ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ள பேக் பண்ணி முடிச்சிரலாம். அதுல தான் ஒரு கேட்ச் இருக்கு. நீங்க 25 நிமிஷம் OTG-ல பேக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். வேற மைக்ரோவேவ்ல நீங்க அதை பேக் பண்றப்போ அந்த அளவுக்கு யூனிஃபார்மிட்டி இருக்காது. சீக்கிரம் நம்ம கேக் வந்து dry ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி OTG ல நீங்க ரீஹீட் பண்றப்போ மைக்ரோவேவ்னா 2 நிமிஷத்துல ரீஹீட் பண்ணி முடிச்சிரலாம். ஆனா OTG அப்படிங்கறப்போ நீங்க அத ப்ரீஹீட் பண்ணி அந்த टेंपरेचर வந்ததுக்கு அப்புறம் நீங்க வைக்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் ஆகும். சோ which is அது வேலையை அது செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். சரி இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படினா உங்க பிரையாரிட்டி என்ன அப்படிங்கறது பாருங்க. நான் பேக்கிங் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி நினைச்சீங்கனா கண்டிப்பா ஒரு OTG வாங்குங்க. இல்ல நான் ரீஹீட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி நினைச்சீங்கனா கண்டிப்பா ஒரு மைக்ரோவேவ் வாங்குங்க. என்ன சைஸ்ல இருக்க OTG சாய்ஸ் பண்ணோம். நார்மலா OTG வந்து 15 ல இருந்து 60 லிட்டர் அதுதான் வந்து அதோட சைஸ் ரேஞ்ச். நான் இதோட சைஸ் கைட் சொல்றேன். இத ரெஃபரன்ஸா மட்டும் வெச்சுக்கங்க. நீங்க 2 ல இருந்து 3 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படினா உங்களுக்கு 15 ல இருந்து 20 லிட்டர் வரைக்கும் இருக்கிற அவன் கெபாசிட்டி சைஸ் போதும். ஆனா நீங்க ஒரு 4 இல்ல அதுக்கு மேல இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு அதுக்கு மேல இருக்கிற அவன் சைஸ் வேணும் அப்படிங்கறது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. உன்ன சிம்பிளா சொல்லணும் அப்படினா இது ஸ்மால் மீடியம் ஹை அப்படினு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி வெச்சிருக்காங்க. நான் எப்பவுமே 46 லிட்டர்ஸ் அவன் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மீடியம் கேட்டகரியில சேர்றது. நான் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ரெண்டுமே ட்ரை பண்ணிருக்கேன். இங்க இருக்கு இல்லையா இதுதான் ஸ்மால். சோ உங்க சைஸ் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு குட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ இதுல வச்சு நீங்க என்ன பேக் பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு 6 இன்ச் கேக் 4-5 இந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ண முடியும். சோ இது அந்த அளவுக்கு வர்த் அப்படினு எனக்கு தோணல. பட் நான் எப்பவுமே பிகினரா இருந்தாலும் நான் சொல்றது என்ன அப்படினா நீங்க ஒரு மீடியம் சைஸ்க்கு போய்க்கங்க. 46 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இன்டர்மீடியட் கெபாசிட்டி இருக்கும்ல அதுல நீங்க சாய்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா ஐ திங்க் இட் வில் பீ வைஸ். இந்த OTG ஓவன் கூட என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வருது அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷனிங் எப்படி அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பேக்கிங் ட்ரே எனாமல் கோட்டட் பேக்கிங் ட்ரே வந்து இது கூட வரும். நார்மலா எல்லா பக்கம் ஒன்னு தான் கொடுப்பாங்க. பட் இந்த கம்பெனில இருந்து ரெண்டு பேக்கிங் ட்ரே கொடுத்திருக்காங்க. சோ தேங்க்ஸ் டு देम. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வயர் ராக் இது வந்து நீங்க grill பண்றதுக்கோ இல்ல வந்து கூல் பண்றதுக்கோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து இது கூடவே வரும். அடுத்து க்ரம் ட்ரே இது வந்து நம்ம குக்கீஸ் அண்ட் கேக்ஸ் பேக் பண்றப்போ அந்த க்ரம்ஸ் எல்லாம் கீழே விழுந்து அவன்ல விழுந்துருச்சு அப்படினா அதை க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இது ஒரு சேஃப்டிக்காக நம்ம கீழே வெச்சிட்டோம் அப்படினா இதுல வந்து எல்லாமே விழுந்துச்சுனாலும் கலெக்ட் பண்ணி நம்ம ஈஸியா க்ளீன் பண்ணிரலாம். சோ அதுக்காக இந்த க்ரம் ட்ரே கொடுத்திருக்காங்க. அடுத்து டாங். இந்த டாங் எதுக்கு அப்படினா நம்ம அவன் மிட் யூஸ் பண்ணாதப்போ இது வந்து ஹேண்டியா கிடைக்கும். அதாவது நம்ம பேக்கிங் ட்ரேல இருந்து அது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம எடுக்கிறதுக்கு. சோ இந்த டாங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுவும் கொடுத்திருப்பாங்க. அடுத்து இந்த ரோட்டிசரி ராடும் இந்த ரோட்டிசரி டாங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம சிக்கனோ இல்ல மீட் வந்து நம்ம இதல ஹேங் பண்ணிட்டு நம்ம மேல வெச்சோம் அப்படினா கிட்டத்தட்ட அந்த பார்பிக்யூ மாதிரி இது மேலால மட்டும் grill பண்ணி கொடுக்கும்ல. சோ அந்த ஃபங்க்ஷன்காக அந்த ரோட்டிசரி ஃபங்க்ஷன்காக இது கொடுத்திருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் தான் அந்த OTG கூடவே வந்த டூல்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க oven safe bowls oven mitt இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சஸ் நீங்க வாங்கிக்க வேண்டியது. இதுதான் நம்மளோட 46 லிட்டர் OTG oven. OTG ல பாத்தீங்க அப்படினா அவுட் ஆஃப் ஃப்ரேம் வந்து கிளாஸால செய்யப்பட்டிருக்கு. சோ நீங்க பேக் பண்ணிட்டு இருக்கப்போ இதல போய் கையெல்லாம் வச்சிர கூடாது. கண்டிப்பா கை வெந்துரும்.
நீங்க வந்து இந்த ஹேண்டில மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சோ அது வந்து ஃபுல்லி ஹீட் இன்சுலேட்டட். சோ அது பிரச்சனை இல்லை. இது நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி தரந்துக்கலாம். இங்க நாலு க்ரூவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல தான் வந்து நம்மளோட ராக்ஸ், பேக்கிங் ட்ரே, கூலிங் ராக் இது எல்லாத்தையுமே இதல வைப்போம். அந்த க்ரம் ட்ரே கீழால இருக்கும். நார்மலா பேக் பண்றப்போ சென்டர் ராக்ல வச்சு பேக் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஈவன் பேக்கிங் நடக்கும். நீங்க கிரில் பண்றப்போ இந்த வயர் ராக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரோட்டிசரி ராட்ஸ் மாட்டிறதுக்கான ஸ்லாட்ஸும் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு நாள் சிக்கனை கிரில் பண்றப்போ இந்த ரோட்டிசரி ஃபங்க்ஷன்ல கிரில் பண்றப்போ அத நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து இப்போதைக்கு நீங்க அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஓடிஜே பொறுத்தவரைக்கு அதோட ஹீட்டிங் ராட்ஸ் தான் இதோட ஹீட்டிங் எலிமெண்ட்னு வச்சுக்கோங்களா. சோ மேல ரெண்டு ராட்ஸ், கீழ ரெண்டு ராட்ஸ். சோ அதனால தான் நம்ம சென்டர் ராக்ல வச்சு பேக் பண்றோம், ஈவன் ஹீட் கிடைக்கும்ங்கிறதுக்காக. உள்ள வந்து ஒரு ஃபேன் இருக்கு, அதுதான் நம்ம ஹீட்டை வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேக் பண்றப்போ இந்த சர்ஃபேஸ் மேல எதையுமே வைக்காதீங்க, நீங்களும் கை வச்சிடாதீங்க. எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எஸ்பெஷலி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வைக்காதீங்க எதுவுமே. அது கூட மூணு நாப்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ ஒன்னு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இன்னொன்னு வந்து இதோட ஹீட்டிங்க்கு, ஹீட்டிங் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, தேர்டா இருக்கிறது வந்து டைமுக்கு. ஒவ்வொரு அவனோட ஃபங்க்ஷனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதனால இதை ஒரு ரெஃபரன்ஸா மட்டும் எடுத்துட்டு, உங்க அவன் கூட ஒரு மேனுவல் இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா, இதை வந்து நீங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓடிஜில டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரிஸ் டு 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலா பேக்கிங், கிரில்லிங் இது எல்லாத்துக்குமே இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து சூட்டபிளா இருக்கும். சோ அடுத்தது த ஃபங்க்ஷன் நாப். இது வந்து மேபி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். இல்ல நிறைய பேர் இது வந்து என்ன இருக்குன்னு கூட செக் பண்ணாமலே அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ரிசல்ட் நிறைய பேருக்கு நல்லா வராம கூட போயிருக்கு. இப்போ நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நாப நீங்க அட்ஜஸ்ட் பண்றப்பதான் உங்களோட ஹீட் வந்து எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷன் தான் நான் நார்மலா யூஸ் பண்ணுவேன். அதாவது இது என்ன அப்படின்னா, ஏர் சர்க்குலேஷன் ஈவனா இருக்கணும். மேல் ராடும் ஹீட் ஆகும், கீழ் ராடும் ஹீட் ஆகும், ஃபேனும் ஆன் ஆயிருக்கும். சோ இது எல்லாமே நடந்துச்சுன்னா நம்மளோட ஹீட் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சோ நார்மலா நான் எல்லாத்துக்குமே, நான் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எதுக்குமே மாத்த மாட்டேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் என்னோட பழைய அவன்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு தடவை எனக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகல, அதனால வந்து நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பார்த்தேன். மித்தபடி இது புது அவன். சோ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நல்லா ஒர்க் ஆயிட்டா இருக்கு. நீங்க நார்மலா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லயே வச்சுக்காங்க, உங்களுக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகும். ஒருவேளை ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க வேற வேற மோடுக்கு நீங்க மாத்தி விடலாம். சோ ஒரு ராட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே மட்டும் ஒரு ராட் போட்டிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரு மேலே இருக்கிற ராட் மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி. உங்களுக்கு மேலே இந்த கிரில்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, மேலே மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே வந்து கீழ் ராட் மட்டும் ஹீட் ஆகிறது இன்னொரு மோடாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கீழ் ராட் மட்டும் ஹீட் ஆகும். ஸோ உங்களுக்கு கீழே வந்து சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ராட்டிசரி ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே கீழே ரெண்டுலையுமே வரும், அந்த அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ராட். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அதுக்கும் ஆனால் ஒரு மோட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றில் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்ததில் வச்சு இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ணி பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த ரெண்டு ராட் அண்ட் ஃபேன் இது வந்து பர்ஃபெக்ட். அதனால நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் நாப பார்த்தீங்கன்னா யாரும் பயந்துடாதீங்க, தைரியமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. போனால் ஒரு தடவை போயிட்டு போகுது, அடுத்த தடவை நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். அடுத்தது டைம் கண்ட்ரோல் நாப். இது வந்து 0 to 60 மினிட்ஸ் வரைக்கும், அதாவது ஒரு மணி நேரம் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் வேணுங்கிற டெம்பரேச்சருக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, கன்வெக்ஷன் மோடில் தான் நான் எப்பவுமே வச்சிருக்கேன் சொன்ன மாதிரி. ஸோ இப்பவும் அதில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட டைம். ஸோ நீங்கள் டைம் செட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே லைட் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களோட பவர் பட்டனும் ஆன் ஆயிடும். ஸோ இதுதான் இண்டிகேஷன் இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஒன்ஸ் உங்கள் ப்ராடக்ட் பேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிங் அப்படிங்கிற ஒரு பெல் சவுண்டை நீங்கள் கேட்பீங்க. அவ்வளவுதான், ஓடிஜி இப்படிதான் ஒர்க் ஆகுது. நீங்க முதல்ல அவன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த அவன் பிளேஸ் பண்றப்போ அதுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி சில பிளேசஸ்ல கொடுங்க. ஏன்னா இங்க இருக்கிறது பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஏர் வென்ஸ் சொல்லுவாங்க. சோ ஹீட்டான ஏர் வந்து வெளியே வரும். சோ அதனால இதுக்கு நல்ல ஸ்பேஸ், நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஒரு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் கொடுங்க. நம்மளோட டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேக்கிங் ட்ரே, இந்த டாங்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் டிடர்ஜென்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்க. அவனை வந்து உள்ள ஒரு ட்ரை கிளாத் வச்சு மட்டும் தொடச்சிருங்க போதும். ப்ரீ ஹீட்டிங் அப்படின்னாலே ஓடிஜியில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டைம் இண்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இது எப்படி ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா,
ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைக்ரோவேவ்ல இருக்கிற மாதிரி செக் பண்ண முடியாது. சோ இது எல்லாமே மேனுவல் தான். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 to 15 minutes வரைக்கும், மேக்ஸிமம் 15 minutes வரைக்கும் உங்களோட அவனை வந்து ஹீட் பண்ணிருங்க. என்ன டெம்பரேச்சர்ல வைக்கிறீங்களோ டிசைர் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் வச்சீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா நீட்டா பேக் பண்ணி கொடுத்துரும். நான் நார்மலா எப்படி வைப்பேன் அப்படின்னா, ஒரு 100 to 150 degrees Celsius வரைக்கும் என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் பேக் பண்ணணும் அப்படின்னா நான் 10 நிமிஷத்துக்கு மட்டும் அதை ப்ரீ ஹீட் பண்ணுவேன். அதுக்கு மேல வேணும், அதுக்கு மேல எனக்கு வந்து 250 degrees Celsius நான் ஒரு ப்ராடக்ட் பேக் பண்றேன் அப்படின்னா, சோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி 15 மினிட்ஸ்க்கு என்னோட அவனை நான் ப்ரீ ஹீட் பண்ணுவேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற பேக்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். செராமிக், கிளாஸ், சிலிகான், மெட்டல்ஸ் லைக் காஸ்ட் அயான், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது எல்லாமே வந்து சேஃப் ஓடிஜில யூஸ் பண்றதுக்கு. ஆனா செராமிக், சிலிகான், கிளாஸ் எல்லாம் வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் மட்டும் பார்த்து வாங்கிக்கங்க. நான் என்னோட பேக்கிங்க்கு அலுமினியம் கேக் டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அலுமினியம்ல தான் யூஸ் பண்றேன். நான் இது வரைக்கும் கிளாஸோ செராமிக்கோ எல்லாம் ட்ரை பண்ணது கூட கிடையாது. ஆனா ட்ரை பண்ணவங்க சொல்லி என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, சிலிகான் எல்லாம் யூஸ் பண்றப்போ ப்ராப்பரா ப்ரௌனிங் வர மாட்டேங்குது, கிளாஸ்ல எல்லாம் வந்து ப்ரௌனிங் ஒரு இடத்துல ஓவரா இருக்கு, ஒரு இடத்துல கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு அலுமினியமே வந்து இது வரைக்கும் பெர்ஃபெக்டா இருந்திருக்கு. இது வரைக்கும் என்னோட கேக்ஸ் எதுவுமே சொதப்பினதில்ல, டச் வுட், இதுக்கு மேலேயே சொதப்பாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் நான் வந்து உங்களுக்கு அலுமினியம் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் மலேசியால இருக்கிறதுனால எல்பாங்கிற ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். இந்த பிராண்ட் இங்க ரொம்ப ஃபேமஸ், அதனால வந்து இது நான் வாங்கிட்டேன். ரிவ்யூஸும் நல்லா இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். இந்தியாவில் இருக்கிற பிராண்ட்ஸ்ல நான் மாஃபி ரிச்சர்ட்ஸும் பிரஸ்டீஜும் ட்ரை பண்ணிருக்கேன். மீதி வேற எந்த பிராண்ட்ஸும் நான் ட்ரை பண்ணதில்ல. சில நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற பிராண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல நிறைய பேர் ரேட்டிங் கொடுத்துருக்கிற ஒரு 5 பிராண்ட் நான் சொல்றேன். மாஃபி ரிச்சர்ட்ஸ் அண்ட் பிரஸ்டீஜ் ஃபார் ஷோர். ஆக்சுவலா மாஃபி ரிச்சர்ட்ஸ் வந்து எனக்கு பிரஸ்டீஜ் விட பிடிச்சிருந்துச்சு. ஆனா பிரஸ்டீஜும் வந்து ஈக்குவலி குட்ங்க. கிட்டத்தட்ட நான் 5 வருஷத்துக்கு மேல அந்த பிரஸ்டீஜ் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னும் அது நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது தகராறு பண்ணும், ஆனா வந்து கேக்ல அது வரைக்கும் சொதப்பினதே கிடையாது. சோ தெரியல, ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இது இல்லாம 3 பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பஜாஜ் மெஜஸ்டி, ஹாமில்டன் பீச் அண்ட் பிலிப்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கூகுள்ல ரிவ்யூஸ் பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து டாப் 5 பிராண்ட்ஸ் இன் ஓடிஜி அவைலபிள் இன் இந்தியா. அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓடிஜி பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வாஸ் பிட் ஹெசிடன்ட் தான். ஆனா ஒரு 10 பேர்த்துக்கு மேல எனக்கு டிஎம் வந்திருக்கும், இந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோ பத்தி, ஓடிஜியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவங்கனால மித்தவங்களும் வந்து பயனடைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹர்னி பாபுராஜ், என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் bye.